விஜயகாந்த் கூட சொல்லியிருக்காரு, இது மண் இல்லை மருந்து, அது ஒரு வகையான எங்களுக்கு தெரியலை, சோரியாசிஸ் மாதிரி என்ன வியாதி என்றே தெரியாத தோல் வியாதிகளுக்கெல்லாம் மருத்துவம், எதை எதையோ காசு கொடுத்து அந்த டாக்டர் சொன்னார் இந்த டாக்டர் சொன்னார். ஒன்றாவது மண் குளியல். இந்த ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை, இன்றைய சிந்தனை. நிறைய பேர் இந்த சொறி சிரங்கு படை இவற்றிற்காக நான் ஒரு வீடியோ போட்டேன், இவற்றிற்கெல்லாம் குப்பை மேனி பயன்படுத்த வேண்டும் என்று நிறையா பேர் எனக்கு கால் பண்ணி அதிகமாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அந்த தோல் சருமங்களில் நிறையா என்னென்னமோ வருது, அது என்னென்ன எங்களுக்கு தெரியலை, சொரியாசிஸ் மாதிரி இருக்குது ஆனால் பட் அதுக்கு சொரியாசிஸ்க்காக 7 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் ஆனால் பட் சரியாகலை அப்படின்னு நிறையா பேர் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. குவைத்திலிருந்து கூட ஒரு நண்பர் கால் பண்ணி கேட்டார், 7 வருடங்களாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் சொரியாசிஸ்ன்னு நினச்சி, ஆனால் பட்டு தோள்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக இருக்குது, செவப்பாக வருது, 1 மாதம் இருக்குது போயிடுது அப்படின்ட்டு. என்ன வியாதி என்றே தெரியாத தோல் வியாதிகளுக்கெல்லாம் நமது சித்த மருத்துவர்கள் பல அரிய வகை இயற்கை மருத்துவத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாம் அவற்றை பற்றி தான் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை. தோல் சம்பந்தமான அனைத்து வியாதிகளுக்கும், சருமம் சம்பந்தமான என்னென்ன தெரியலைன்னா கூட பரவாயில்ல, சொரியாசிஸாக இருக்கட்டும் அல்லது மற்ற படரதாமரை, மற்ற சிரங்கு படை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இயற்கை மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். பயன்படுத்திவிட்டு ஓரிரு மாதங்கள் கழித்து உங்களுக்கு சரியாகி விட்டதா என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம், ஏனென்றால் இது ஒரு இயற்கை மருத்துவம். எதை எதையோ காசு கொடுத்து அந்த டாக்டர் சொன்னார் இந்த டாக்டர் சொன்னார்னு 7 வருஷங்களாக பல வருஷங்களாக டியூப் வாங்கி உடம்பில் தடவிக்கிறீங்க, ஆனால் இது மண், பயமில்லாமல் இந்த மண்ணை நீங்கள் பயன்படுத்தலாம். இது நமது முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சித்த மருத்துவ முறை. இப்போது படித்துள்ள டாக்டர்கிட்ட கேளுங்கள், நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட கேட்கணுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச PNYS டாக்டர், இது ஒரு டாக்டர், இவங்களும் டாக்டர் தான், PNYS அப்படின்ற டிகிரி படித்த டாக்டர்கிட்ட நீங்கள் கேளுங்கள். அது என்ன PNYS அப்படின்னா, பேச்சலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்டு யோஜிக் சயின்ஸ். ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும், 3 குளியல் இருக்கிறது. இந்த 3 குளியலை நீங்கள் குளித்தீர்கள் என்றால் சருமம் சம்பந்தமான நோயும் போய்விடும், சொரியாசிஸும் போய்விடும். அது என்னென்ன குளியல் என்றால், முதலில் சூரிய குளியல், இரண்டாவது வாழை இலை குளியல், மூன்றாவது மண் குளியல். இந்த சூரிய குளியல், வாழை இலை குளியலை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மூன்றாவதாக உள்ள இந்த மண் குளியல், இந்த மண் குளியலை பற்றி நீங்கள் இன்று இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வேறொன்றும் அல்ல, இந்த மண், இந்த மண்ணை புற்றுமண் என்று சொல்வார்கள். இது எறும்பு புற்றுமண், பாம்புகளெல்லாம் இந்த மாதிரி ஒரு புற்றை கெட்டுவதில்லை, எறும்பு கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த புற்றுகளில் பாம்பு குடியிருக்கும். மற்றபடி எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து புற்றையுமே இந்த மாதிரி கட்டுவது என்னென்றால் எறும்பு தான், எறும்பு தான் இந்த புற்றை கட்டுகிறது, எறும்பு புற்று. இந்த எறும்பு புற்று மண்ணை எடுத்து நீங்கள் உங்கள் உடல் முழுவதும், உங்கள் உடல் முழுவதும் தேய்த்து கொள்ள வேண்டும், தலையில் கூட தேய்த்து கொள்ளலாம். இல்லை இந்த மாதிரி மண் கிடைக்கல எங்களுக்கு, இந்த எறும்பு புற்று கட்டிய மண் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக கிடைக்கிறது, உங்களது உறவினர்களிடம் கேளுங்கள். உங்களுக்கு இந்த மண் வேணுமென்றால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது உங்கள் உறவினர்களை தொடர்பு கொள்ளுங்கள், கிராமங்களில் வசிக்கக்கூடிய உறவினர்களை தொடர்பு கொள்ளுங்கள், அவர்கள் இந்த மாதிரியான புற்று மண்ணை உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அதுவும் இந்த மாதிரியான புற்று மண்ணும் கிடைக்கவில்லை என்றால் செம்மண், செம்மண்ணை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த மண்ணை எடுத்து குழப்பி தலையிலிருந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை நீங்கள் பூசிக்கொள்ள வேண்டும். பூசிக்கொண்டு சூரிய வெளியில் காலையில் ஒரு 9 மணியிலிருந்து 10 மணி வரை அடிக்கக்கூடிய சூரியனிடம் நின்று அந்த மண் முழுவதும் காய்ந்த பிறகு ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கலாம். இவற்றை கண்டிப்பாக 3 மாதங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும், வாரம் 1 முறை, 7 நாட்களுக்கு 1 முறை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை என்றால் ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்கள். 3 மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். சொரியாசிஸ் இருப்பவர்கள் கண்டிப்பாக இதை கவனிக்க வேண்டும், சருமம் சம்பந்தமான அனைத்து நோய்கள் இருப்பவர்களும் இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். இது மண் தான் அவங்கள என்னமே பண்ணாது, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எதையோ கொடுக்குறான்,
அந்த டியூப் இந்த டியூப் உண்டு, அது எதில் தயாரிக்கப்படுகிறது, எந்த கெமிக்கலில் தயாரிக்கப்படுகிறது என்று பயமில்லாமல் நீங்கள் வாங்கி உடல் முழுக்க பூசிக்கிறீங்க. இந்த மண்ணை பூசுங்க, ஒன்றுமே ஆகாது, நம்பிக்கைக்குரியது. கண்டிப்பாக உங்களுக்கு அருகில் உள்ள பிஎன்ஒய்எஸ் டாக்டர்கிட்ட கேளுங்க, அவங்களும் சொல்லுவாங்க மண் மிகப்பெரிய மருந்து. சொல்லணுன்னா நிறைய மீம்ஸ்லாம் போடுவாங்க, விஜயகாந்த் கூட சொல்லியிருக்காரு இது மண் இல்லை மருந்து. அது ஒரு வகையான, நிறையா வகையான மண் மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அவற்றையெல்லாம் நாம் இன்று கேலி பேசும் அளவிற்கு இந்த தமிழ் சமுதாயம் மாறி இருக்கிறது. நமது சித்தர்களும் நமது முன்னோர்களும் இயற்கையோடு தான் வாழ்ந்தார்கள், இயற்கையிலிருந்து தான் மருந்தை எடுத்து குணப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இன்று ஏதோ ஒரு கம்பெனியில், ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு கெமிக்கலில் தயாரிக்கிற ஒரு மருந்தை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இயற்கை மருத்துவத்தை மீட்டெடுப்பது நமது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஏனென்றால் உலகத்திற்கே இயற்கை மருத்துவத்தையும் தமிழ் மருத்துவத்தையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் நாம். உலகத்திற்கு நிறையா விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். எனவே இவற்றையும் நாம் கடைப்பிடித்து உலக மக்கள் அனைவரையும் ஆரோக்கியமாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை. இன்னொரு சிந்தனையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.